தோழர் பாப்பா மோகனை பொறுத்தளவிலே அவர் இந்த தமிழகத்தில் தொடர்ச்சியாக மக்கள் களத்திலேயும் சட்ட களத்திலேயும் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனித உரிமை போராளி, சுயமரியாதை உரிமை போராளி. என்னை பொறுத்தளவிலே அவரோடு நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிறேன். பல வழக்குகளிலே அவர் இந்த சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், நீதிக்காக போராடி இருக்கிறார். குறிப்பாக மேலவர வழக்கில, கோவை குண்டுவெடிப்பு வழக்கில, சென்னகரம்பட்டி வழக்கில் என்று தொடர்ச்சியாக அவர் சட்ட போராட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக அவர் நடத்தி வருகிறார். அதே போல மக்கள் களத்திலும் அவர் தன்னை ஒரு போராளியாக நிலைநிறுத்தி வருகிறார். அவரோடு அவர் கரத்தை பிடித்து நான் பல போராட்டங்களிலே பங்கேற்றிருக்கிறேன். பல உண்மையறியும் குழுக்களிலே அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவரை பொறுத்தளவிலே எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல், எந்த விதமான ஒரு மிரட்டலுக்கும் வளைந்து கொடுக்காமல் தனது சட்ட அறிவை, சட்ட நுணுக்கத்தை இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த விதமான தயவு தாட்சணம் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இந்த மக்களுக்கு நான் போராடுவேன், என் சட்ட அறிவை பயன்படுத்துவேன் என்று மிக தீவிரமாக பயணிக்கிற இந்த தோழரால் தான் இன்றைக்கு யுவராஜ் போன்ற இந்த சமூகத்திலே களையெடுக்கப்பட வேண்டிய மாபெரும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கிறது. அவர் சிறைவாசம் முழுவதும் அந்த தண்டனை அவரால் பெற்றுக் கொடுக்க முடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், SCST கோர்ட் எல்லாம் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கும். SCST கோர்ட்ல வந்து ஸ்பெஷல் பிபிஸ் இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பிபிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் வந்து ஒரு தலித்தை போட்டிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான வழக்குகள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தீண்டத்தகாத மக்களுக்கு, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக போகும். காரணம், கையிட்டு கொடுத்துருவான், கையிட்டு கொடுத்து அந்த பிபியை வந்து வளைச்சிருவாங்க. நிறைய வழக்கு அப்படிதான் வந்து அக்யூட்டல் ஆகுதா, நிறைய வழக்கு அப்படிதான் வந்து விடுதலை ஆகிடும். ஆனால் அப்படித்தான் இந்த வழக்கும் ஆயிருக்கும். ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தால் அன்பு தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கிலே ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த வழக்கிலும் யுவராஜ் கும்பல் தப்பித்திருப்பார்கள். இந்த வழக்கில் எந்த ஒரு கண்கண்ட சாட்சியும் கிடையாது, எந்த ஒரு நேரடியான சாட்சியமும் கிடையாது, எந்த விதமான நேரடியான ஆதாரமும் கிடையாது. டிஜிட்டல் எவிடன்ஸ், கேமரா, CCTV கேமரா போன்றவற்றை எல்லாம் முழுமையான ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளிலே குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சந்தர்ப்ப சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து, சூழ்நிலை சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து குற்றவாளிகள் தப்பித்து கொள்ள விடாத வகையில, தப்பிக்க முடியாத வகையில அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது என்பது மிக சாதுரியமானது, மிக திறமையானது, மிகவும் போற்றத்தக்கது, மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த வகையில இந்த பாராட்டுக்கு தோழர் பாப்பா மோகன் அவர்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர், மிகவும் உரியவர் என்பதை இந்த தருணத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு தோழர்களே, இந்த வழக்கு ஒரு முதல் கட்டத்தை அடைந்தது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம். அந்த முதல் கட்டத்திலே எமது தோழர் மில்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஓபன் பேட்ஸ்மேனாக வந்தவர் சங்கரசுப்பு சார் தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015 ஜூலை அந்த 23 தேதி கோகுல்ராஜ் வந்து சுவாதியோட போய் உட்கார்ந்துருந்து காணாமல் போயிடுறது. யுவராஜ் கும்பல் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. 24 தேதி கோகுல்ராஜோடைய அம்மா சித்ரா அவர்களும் அவங்க அண்ணன் கலைச்செல்வன் அவர்களும் அந்த திருச்செங்கோடு காவல் நிலையத்திற்கு சுவாதியோடு சென்று அங்கே வந்து புகார் கொடுக்குறாங்க. சுவாதி தான் சொல்கிறாங்க, நானும் அவர் தான் பேசிக்கிட்டோம், இந்த மாதிரி முத நாள் வந்து யுவராஜ் கும்பல் வந்து கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு, என் செல்ஃபோனை பிடிங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு கோகுல்ராஜை வந்து அவங்க வாகனத்தில் வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை இந்த திருச்செங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அலட்சியப்படுத்துறார். அந்த நேரத்தில் என்னோடு அரசியல் களத்திலும் சட்டக்களத்திலும் பயணப்பட்டு கொண்டிருந்த சேலம் பார்த்திபன் என்கிற வழக்கறிஞர் அந்த இடத்திற்கு சென்று வேற ஒரு வழக்குக்கு போறார். அவர் வேற ஒரு வழக்குக்கு போனவர், இவங்க கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு என்னமான்னு கேட்கும்போது இவங்க தகவல் சொல்றாங்க, என் பையனை காணும் இந்த மாதிரி சொல்றாங்க. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, உடனடியாக எனக்கு தொடர்பு கொள்றார். நான் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுது, என்னை தொடர்பு கொண்ட பொழுது
அப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் யுவராஜை கைது செய்ய வேண்டும், யுவராஜ் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று சொன்னேன். சரி என்று சொன்னவர் மீண்டும் ஒரு 30 நிமிடம் கழித்து மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு சொல்லுகிறார், அங்கே யுவராஜுடைய உடல் என்பது ரயில்வே டிராக்ல கிடக்குது, பாடி தனியா தலை தனியா கிடக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது கோகுல்ராஜ்? கோகுல்ராஜுடைய அந்த உடல் தனியா பாடி தனியா கிடக்குன்னு சொல்றாங்க. உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அன்றைக்கு இருக்கிற பல்வேறு தலித் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள். இது 24ஆம் தேதி, 25ஆம் தேதி அந்த வழக்கை தற்கொலை வழக்காக மாற்றுவதற்கு காவல்துறை முடிவு செய்கிறது, தற்கொலையாக மாற்றுவதற்கு முடிவு செய்கிறது, தற்கொலையாக மாற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்றாங்க. அப்ப தற்கொலை வழக்காக மாற்றுக்கு இந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாக்டரை கூப்பிட்டு ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 10 கொஸ்டினை கொடுத்து இந்த 10 கேள்விக்கும் இப்படி இருந்தா இப்படி உடல் கடந்தா என்ன அர்த்தம், இப்படி காயம் இருந்தா என்ன அர்த்தம், இப்படி வந்து ஒரு அடிபட்டிருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டு, இது எல்லாமே தற்கொலை 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 அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சு 25ஆம் தேதி இரவே அதை தற்கொலையாக முடிப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள். பிறகு 25ஆம் தேதி அந்த இரவு என்னிடத்துல பார்த்திபன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நான் சொன்னேன், பார்த்திபன் அவர்களை கோகுல்ராஜுடைய அம்மாவையோ அல்லது அண்ணனையோ உறவினர்களை அழைத்து கொண்டு சென்னைக்கு வா என்று நான் சொன்ன பொழுது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர்கள் காவல்துறையினுடைய அச்சுறுத்தலால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது வேறு யாராவது அவர்களுடைய இரத்த உறவுகளை அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவருடைய மாமா வருகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார். பிறகு இரவு 11:30 மணிக்கு என்னை தொடர்பு கொண்டு சொன்னார், அவங்க மாமாவும் புல் போதையில் இருக்கிறாரு, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு, சரி பார்த்திபா நீ கிளம்பி வா என்று நான் அழைத்தேன். அவர் வந்தார். இந்த தகவலை அப்பொழுதே மூத்த வழக்கறிஞர் சங்கர்சுப் அவர்களிடத்தில் நான் தெரியப்படுத்தி மறுநாள் பார்த்திபன் பெயரிலேயே, பார்த்திபன் தான் கோகுல்ராஜனுடைய நண்பர் என்கிற ஒரு செய்தியை சொல்லி அவருடைய பெயரிலே நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம். அன்று காலை நான், வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்கள், வழக்கறிஞர் செங்கொடி அவர்கள் ஆகியோர் சென்று அன்றைக்கு ஹேப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஆழ்கொணர்வு மனுவை விசாரித்த நீதியரசர்கள் சீட்டி செல்வம், நீதியரசர் தமிழ்வாணத்தில் நாங்கள் சென்று முறையிட்ட பொழுது அவர்கள் அந்த படத்தை, அந்த படம் வந்து பார்த்திபன் கையில் எடுத்துட்டு வந்தார், அந்த கலர் படம், அதை வாங்கி கோகுல்ராஜ் கிடக்கிற அந்த படத்தை பார்த்தவொடனே சீட்டி செல்வம் சொன்னார், சேம்பரில் சொன்னார், The picture itself says 1000 stories என்று சொன்னார். இந்த படமே 1000 கதைகளை சொல்லுகிறது என்று சொல்லி நான் திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி திறந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தின் காரணமாக நாங்கள் கேட்ட சம்பத்குமார் என்கிற அந்த மருத்துவரை, போரூர் ராமச்சந்திரா மருத்துவத்தினுடைய மருத்துவர் சம்பத்குமாரை அவர் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவராக நியமித்து மறுநாள் அந்த மருத்துவ பிரேத பரிசோதனை நடந்தது. அதே தருணத்தில் தோழர் வன்னியரசு அவர்களும் தோழர் இமயவரம்பன் அவர்களும் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என்று சேலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுத்தின் அடிப்படையில் அந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட கோகுல்ராஜனுடைய அம்மா, கோகுல்ராஜனுடைய அண்ணன், அதே போல் நம்ம வன்னியரசு தோழர் இமயவரம்பன் போன்ற வழக்கறிஞர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டாலும் கூட நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம், இது கொலை வழக்காக பதிவு செய்யும் வரை வெளியே செல்ல மாட்டோம் என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இங்கிருந்து சம்பத்குமார் மருத்துவர் சென்றார். மருத்துவர் சென்ற பிறகு அவர் பிரேத பரிசோதனை அவர் தலைமையிலே நடைபெற்றது. அவர் அந்த இடத்தை சென்று பார்த்தார், கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தை சென்று பார்த்தார். அந்த இடத்தை பார்த்த பிறகு அவர் 29ஆம் தேதி இன்றைக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த அறிக்கையில் இது தற்கொலை அல்ல, இது திட்டமிட்ட படுகொலை என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது. அதே போல தீவிரப்படுத்தப்பட்ட நமது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதல் நடைபெற்ற இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அரசுக்கு கொடுத்தது. இது இரண்டும் சேர்ந்து 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பொழுது அந்த 1ஆம் தேதி விஷ்ணு பிரியா, அவங்க உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கை ஃபஸ்ட்டு விசாரித்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க அப்பியர் ஆனாங்க. அவங்க அப்பியர் ஆன பிறகு அந்த அறிக்கையை அவர்கள் கைகளை கொடுத்து நீதியரசர்கள் சொன்னார்கள், யு ப்ரொசீட் கேஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில்
விடுதலை சித்திகளுடைய போராட்டம், சங்கரசுப்பு அவர்களுடைய இந்த வாத திறமை, மருத்துவர் சம்பத்குமாருடைய அறிக்கை என்கிற அடிப்படையில இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது. அப்படி கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டாலும் அதை தோற்கடிப்பதற்கு, அதை முறியடிப்பதற்கான முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்து இந்த கொலையாளிகளுக்கு ஒரு நீதியை பெற்று, இந்த கொலையாளிகளை நீதிமன்றத்திலே தண்டிக்க செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே தன்னுடைய எப்படிப்பட்ட சட்ட அறிவை அவர் பயன்படுத்தினார் என்பதை பாப்பா மோகன் அவர்கள் கண்டிப்பாக இங்கே பேசுகிற பொழுது குறிப்பிடுவார், சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். மிக சாதுரியமாக அதில் செயல்பட்டார். ஒவ்வொரு தருணத்திலும் மிக முக்கியமான திருப்பங்களை அவர் கொண்டு வந்து இந்த வழக்கிலே ஒரு வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கும், இந்த வழக்கிலே ஈடுபட்ட தோழர் ஐயா சங்கரசுப்பு அவர்களுக்கும், செங்கொடி அவர்களுக்கும், பார்த்திபன் அவர்களுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், இன்னும் இந்த வழக்கில் தன்னுடைய உழைப்பை செலுத்திய தோழர்களுக்கும், விடுதலை சித்திகள் கட்சியினுடைய அந்த போராட்டத்தை ஈடுபட்ட தோழர்களுக்கும், அந்த போராட்டத்தை வழிநடத்திய எழுச்சி தமிழ் முனைவர் எழுச்சி தமிழ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் எனது மாஞ்சியையும் உரித்தாக்கி கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.